அசைக்கு இந்தகம் பழமரங்களை வாங்கி வச்சு ஒரு பழம் சாப்பிடலாம் கிடக்குங்க. 68 மாமரம் நிற்குது. கருத குழம்பு விளையாட்டு குளிச்சொண்டன் சேலரண்டு எல்லாம் போண்டி 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 எல்லாம் வச்சு கிடக்குது. ஒரு பழம் வந்து ஒரு பழம் சாப்பிடலாம் கிடக்கு. பத்தாவதுக்கு புளிய மரம் நிற்குது, புலாமரம் நிற்குது, கொய்யா மரம் நிற்குது. எல்லாத்தையும் இந்த காணி நிறைய வேண்டி வச்சும் ஒரு ஆசைக்கு ஒரு பழம் வந்து தின்னலாம கிடக்கண்டா அப்போ என்ன செய்கிறது? இது இதனை நாங்கள் இனி வந்து நீ கண் பிரதேசங்களில் போயிட்டு இதுகளை செய்கிறதுன்றா ஆர்ஜிஎண்டு செய்கிறது. சிஸ் பெரியா சரச்சலப்பா என்ன செய்கிறோன்றியா கிடக்கு. உன் காணி பார்க்க விட்டவர் நிற்கிறாரானே பார்ப்போம். இவற்ற விளையாட்டு தான். எப்போ போட்டாலும் மாமரம் காய்க்கையில் பூத்தது, காத்தடிச்சு கொட்டி போட்டுது, மழை வந்து கொட்டி போட்டுது. நீ கோயில் கோயிலாக கொண்டு போய் மாங்காயில் விட்டு போட்டு நீ இப்போ வந்து எனக்கு கணக்கு சொல்கிற காய்க்கையில் பூக்கையில் என்ன செய்கிறன்னு தெரியாமல் கிடக்குது. கல்லறை இப்படியண்டா என்ன செய்கிறது? கல்லறை தானே எங்களுக்கும் வந்து வாட்சிது எல்லாம் கள்ள கூட்டங்களாக கிடக்குது. உங்கள இருந்து ஒரு யாரன்னு மாற்றினா உன் இன்னும் களவு கூட செய்வான். முன்னுக்கு நின்று வேப்ப மரத்தை தரைச்சி கொண்டு போயிருக்கிறான். இடி மின்னல் விழுந்து போச்சுட்டு அப்போ உனே என்ன செய்கிறது? உனே அது அது தேக்கிழவிக்கு உரிமைக்காக விட்ட மரம் என்ன? அது அதை கூட அறுதலன் விட்டு வச்சான் கோதாரி விழுந்தவன். இப்போ உங்களை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கிடக்குதப்பா. நாங்கள் படுற கோவலங்கள் இருக்குது. ஐயோ டேய் ரம்பியா, டேய் ஒரு ஆசைக்கு ஒரு வளம் தின்னலாமல் கிடக்கடாப்பா. என்னடா டேய் இங்கே நிற்கிறானுவான் அப்போ சீஷ். தண்டு வீட்டை கட்டி சுத்தம் வர மரம் தடிய நட்டு வினலுக்கு தான் உதவுதே தெரிய ஒரு உடம்புக்கு ஒரு வளம் சாப்பிடலாமல் கிடக்கு. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, சிறு பொழுது ஏழு நேற்று சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். என்ன புளியப்பா சீலன் மாங்கான் வச்சவொடனே அவன் பராமரிப்பு இல்லாதோ மரங்கள் இப்படி சூட வத்தில. அண்டைக்கும் அவன் மரக்காரன் வந்தவன் மாங்காய் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். இவன் சும்மா கனடாவில் போயிருந்தோடைய ஒரு விதமான பிரியோசனம் இல்லையே. இல்லை நீட்டு கிணறுக்கு வச்சு கெடுவில் ஒரு மரமும் காய்க்கிற வாடில. என்ன இதுதான் ஒரு சீலம் இல்லையே, ஒரு சின்ன துண்டு மிஞ்சி வச்சு சும்மா பறவை இல்லை எல்லா கிடக்கு. கண்டாங்க வந்தாங்க திடீர்னு பருவாங்க இல்லையா. ராமஜினோடையால் காணடா பின்னரம் குடிக்கலாம் போங்கடா. அவங்களுக்கு ஒரு வீடு கிடச்சா 24 தியாமி இருக்கா அந்த மரம மண்டைக்கு எல்லாம் கலாட்டி கொண்டு போய் நீ அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறான் தெரியும். இல்லை வாங்க ரொம்ப மத்தியான சாப்பாடு தேவை இல்லை. ஓமாம் கோவலத்தில் வச்சிருக்கிற நான் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு இங்கே அனுப்பி கொண்டிருக்க நீ இங்கே வந்து சிவண்டி விட்டு கொண்டு நிற்கிற. அங்கே ஊர் ஜனங்கள் ஊருக்குள்ள போனால் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை கதைச்சு கொண்டு நிற்கிறான். அவன் இங்கே குடிச்சு போட்டு கிடக்கிறான். அங்கே கல்லர் உண்மையில அண்ணன் என்ன சொல்லுங்க? இப்போ உங்கண்டா இது வீடு என்னென்னு சொன்னால் இந்த காணிகள் விட்டவங்க விடையக்கெல்லாம் பக்கத்தில் இருந்த வீடுகள்லாம் கூட ஜெயிரும் போலெல்லாம் கலாட்டுறவங்க கிடக்கெல்லாம் உங்கண்டா கேடர் ஒன்று கிடந்தது கிச்சனுக்கு அந்த மூலையில். இப்போ கேடர் கிடந்தது எல்லாம் கிடந்தது முதல் மாதத்துல இருந்தே நீ சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீடா. இல்லை சம்பளம் நான் பார்க்குற எல்லாம் இருந்தவங்க உண்ட மரங்கள் எல்லாம் தண்ணி இறைக்கிறோம் வளர்ந்த மரங்கள்லாம். நேற்று ஒரு மோட்டர் வந்து விடிய தொடங்கி பின்னரை மட்டும் முறைச்சேன். மற்றது உங்கள்கிட்ட உடல் உடைஞ்சதுன்னா கேடர் கிளாட்டினவங்களே நானும் வீட்டை இராவு ஒரு கரையாக உடைச்சி போட்டாங்க. அப்போ அது ஏதோ வித்ததாக சொல்லி காசு கொண்டு வந்தவங்க அதில்
அவன் துப்பரவா நேர்மையா செய்வான் போட்டாங்க. சொல்லி தந்தது என்ன இதெல்லாம் முதிர அந்த மரம் இந்த மரம் சொல்லி தந்தது இல்ல. இது என்ன சொல்லுங்க, இந்த ஜன்னல் அந்த ஒரு போக்கு ஒரு சைட்டுக்கு போட்டுதான் சொல்லி அவன் தச்சனுக்கா வந்து இது போட்டான் கண்ணாடி. அவன் தான் சொன்ன அண்ணா இந்த கம்பி எல்லாத்தையும் கலட்டுங்கோ, கலட்டி இரும்பு காரணம் கொடுங்கோ, அந்த காசுக்கு உங்களுக்கு நல்லொரு பட்டம் அடிச்சு உங்களுக்கு கிரில் எல்லாம் போட்டு செய்தெல்லாம் காசும் குறைவுன்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாம் செய்ய கொடுத்தாச்சு. அதுதானே நாங்களும் அங்க அடிய நடிச்சு போட்டு இங்க வந்து ஒன்றை செய்வோம், ஒரு தனக்கு ரெண்டு பேருக்கு வேலையை கொடுப்போம்டா. நீங்கள் எங்களுக்கு வேலையை வேற உங்கள்ட மூளை கோபிசம் வந்து போட்டவன் மேசன் பிள்ளை. நீங்க ஆக்களை பிள்ளையா நாகளை கொண்டு வந்து கட்டியிருக்கீர்கள் வீடு, அதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இல்ல நான் சொன்னானல்ல அது அங்கால மறைஞ்சு கட்டேன் மறைஞ்சு கட்டுறா. இது என்னப்பா தண்ணிய வயலுக்கு மறைஞ்சு கட்டுறா, இந்த பக்கம் கட்ட அந்த நீங்கள் அனுப்பின மேசன் வந்தோம்னா அது வேல மரத்த கொழுவி கட்டுவோம். கொழுவி கட்டினாதான இந்த நடந்தது. அதான் அவங்க கல்ல ரெண்டே இருக்காங்க, பொய்டாவு நான் படுத்திருக்கிறேன் அலவா கொண்டாந்து தண்டி முழு மரமும் கலட்டி கொண்டு போயிருக்காங்க. அலவாங்க இது இது தண்டினா இல்லடாப்பா, நீ படுத்திருக்கே உன்ன தண்டினா கூட நீ எழும்ப மாட்டே. ஏன்டா நீ அவன் 500 வாங்குறிய நீ, அப்ப நான் என்னடா செய்யறது நீ? இது என்ன சொல்லுங்க அப்பம், இது ஜன்னலை மாத்துவோம். இது என்ன சொல்லுங்க, நீங்கள் வெளிநாட்டு இருக்கீங்க உங்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் இந்த பழஞ்சன்னலோட இருக்க பாக்குற உடனே இப்ப இவர் என்ன நடு பழஞ்சன்னலோட இருக்கிறாரு, அதாங்க அதை பாருங்க அந்த வாசலே மாத்துவோம், மாத்தி செய்வோம். எனக்கு இந்த வீடு நீ திருத்த வேண்டாம், நான் அதுல முன் பத்திய இது என்ன முன்னுக்கு போட்டிக்கோ போட்டிக்கோக்குல இருப்பேன் இல்லையா சொன்னா அங்கால ஒரு ஓலை வாங்கி குடிச்ச கட்டி போட்டு கொஞ்சம் என்ன நீங்க 5-6 இருந்துட்டு போறதுக்கு எனக்கு திடீரென்று சொல்லி கிள்ளி வந்திருந்தாலும் செய்திருக்கலாம். இது வீடு எல்லாம் வானம் பார்த்த வழி மாறி கிடக்குது, மரங்கள் எல்லாம் கலட்டி வித்து போட்டாங்க. இன்னும் செய்ய இந்த ஓட்ட கொண்டே அந்த கரையா வெப்பம் இஞ்சால பார்க்க விடக்கூடாது. எல்லாம் பெயிண்ட் அடிச்ச இதுகளும் குறையில கிடக்குது. ஓம் 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 அண்ணா வாங்க இஞ்சால வாங்க இஞ்சால வாங்க. என்னண்டு பண்ண சமாளிக்க முடியல, இப்படி நேரம் பிடிப்பாண்டாரோ அரைஞ்சதை கடவுடே. என்னண்டு பண்ண பேய்காட்ட போடணும் இவன் போதுண்டாக்கி. இந்த இடம் தான் கொஞ்சம் ஒழுங்காக இடையில அண்டு காட்டி போட்டுவிடுவான். கடைசி ஜன்னலை என்றாலும் ஒருவா பார்த்தான் தான் நினைத்தேன். எல்லாம் நான் தானே சேர்ந்து இல்லை அம்பித்ததவங்களும் இஞ்ச என்ன மாதிரி அங்கால இது என்ன சொல்லுங்க பாப்போம். அதுக்குள்ள எல்லாம் இதுகள் அந்த பிசுங்கானுகள் முதல் கொண்டு போனது. அப்ப அதுக்குள்ள போனீங்கன்னா அதுகள் பார்க்க மாட்டியா? அதுகள் நாங்கள் கொஞ்சம் பின்னேறம் போல அவன் வாராங்கள் வேற தம்பி திருவண்ணில ஒடிகள் கொஞ்சம் அம்மி குழவி உரல்கள் உலக்கியல் எல்லாம் கிடந்ததோட அந்த பழைய கூடாங்க. அது என்ன சொல்லுங்க, அது நாங்களும் அந்த பின்னுக்கு குரடோல் அதுக்குள்ள எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறாங்க. நீ வீடு கட்டி போட்டியா கட்டி கொண்டு நிக்கிற கொஞ்சம் அதுகளோ கொஞ்சம் கிடாக்குதான் என்ன உங்கள்கிட்ட அங்க ஏதோ உங்களை இதாண்டான்னு சொன்னாங்க பிரச்சனைன்னு சொல்லி. நீங்க
குருகுலாவா குஞ்சம்மா கண்டன் நீ இங்க பொடிவட்டியில ஒதுங்க விடுறியா வீட்டுக்குள்ளே இல்ல இல்ல அது என்னண்டா உங்களோட அந்த கம்ப இல்ல இல்ல கம்பஸ்ல ஓடிக்கிறபடியா அவங்களால வீடுகள் சுத்தி பார்க்க எங்க இருக்கா வந்தவங்க அப்பாக்கள் கோயில அண்ணன்ட்டு போன வேவலாம் தான் போய் சொல்லாத நடுவில் ரெண்டு ஒரு ஜென்ஸ் சைக்கிளும் ஒரு லேடி சைக்கிளும் இந்த முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் நின்றபடியா பார்த்தா நீ மங்கள நிப்பின்ற மாதிரி குஞ்சம் இல்ல அதே என்னண்டா அவ இப்படித்தானே இன்னும் இல்லைங்கோ அவ வீடு தாங்க தாங்களும் வந்து இருக்க புறம் வாடகை கொடுங்கன்னு கேட்டேன் அவன் மலேசியாவில இருந்தா வந்து நின்றான் அப்ப நான் சொன்ன அவர் கடைசி வந்து தரமாட்டேன் அவருக்கு வந்து நேர்மை முக்கியம் களவும் இருக்க கூடாது இல்ல அவ வந்து கேக்குறவ வீடு தர சொல்லி நான் மாட்டேன் நான் உங்களை கேட்காம குடுக்கலான் அப்ப அந்த கூவங்கள்ல சும்மா உங்களுக்கு யாரோ கூழ் மூட்டி இறக்கி நாம மற்றும்படி அப்படி இல்லை பொடியல் வந்து சமைச்சு சாப்பிட்டு தண்ணியில மடிச்சு அப்படி செய்யலை அது சும்மா சனத்தின் கதைகள் எல்லாடமும் மரங்கள் மிச்சம் மிச்சமெல்லாம் போட போறோம் அடுத்த முறை மகன் பெறுவார் அவர் வந்து மிச்ச வேலை செய்யட்டும் நீ எனக்கு என்ன செய்யும் வளவு வாய்க்கால் கிடைக்கிற மிரந்த தடியல் இருக்க வடிவா பராமரிச்சுட்டான் ஓ ஓ நான் அதை கிடைப்பேன் மேட்ட இங்க மோட்டருக்கு வந்து பில் போன மாதம் கரண்ட் பில் இங்க சோலர் எல்லாம் போட்டு இல்ல கரண்ட் இல்ல சோலருக்கு போகுது புரியுமா கரண்ட் பில் வந்து இப்ப கூட ஏன் சொல்லுங்க முந்தி 3000 வரை இப்ப 9500 கிட்ட வருது அவள் சாந்திட கரண்டே போனங்களாம வட்டி போட்டாங்க 3 மாதம் கட்டே இல்லையா அதுவும் கட்ட நினைப்பேன் நீ அவள்கிட்ட கூடு கரண்ட் பில்ல கூடுங்க வேற ஏன் தேவையா சாந்தியோட நான் கயக்க போடும் சரியா அவளும் அவள நல்லாம இல்ல கவனிங்கோன்னு சொல்லலாம் சும்மா அதை அப்படி போய் கணக்குல போட்டு காசுகளை சுருட்டி போடுவாள் நீங்கள் மாதிரி கன்னடா காசு கழுதுகள்னு தெரியும் அவ்வளோக்கு இப்போ சும்மா தேவையில்லாம காசுகளை அள்ளி எறிஞ்சு போடாதீங்க நல்லதுக்கு தான் சொல்லுறேன் இங்க வந்து ஒரு நல்ல வாக்களை பிடிச்சி நல்ல வேலையில் தருவோம் தொழில்கள் தருவோம்டா நீங்கள் இங்க என்ன கூட்டு நீ அப்படி இல்லையா அப்போ நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லை உலக வேலையில் கிடக்குது காசுகள் எல்லாம் ஞாபகமா அது பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குவாங்க வெயில் கவாதுங்க வாங்குவாங்க என்ன அப்போ நீங்க அதில் முன்னுக்கு நில்லுங்க நான் இந்த கதவுகளை பூட்டி போடுவார் ஓ ஓ கதவை பூட்டி போடுவார்ன்றா இந்த கதவை போட்டுருவாரு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் கலாட்டி கொண்டு இவன் பாவிய பவன் நாட்டில் இருந்தவனு வந்து அங்கே பிடி வெட்டான் அதுக்காக நான் பேசாமல் கூட்டிட்டு போனது இப்போ கடைசியாக திடீரெண்டு வந்து நிற்கிறான் இன்னும் ஒரு மாதிரி சமாளிச்சாச்சு பின்னுக்கு போய் பார்த்துட்டா பின்னுக்கு கதவும் இல்லை எண்ணலும் இல்லை சிவரே இல்லை கிடக்கிற கம்பிக்காக கூட சொல்லி கொண்டு போட்டாங்க இப்படி எத்தனை வீடுகளை பார்க்க வேண்டி கிடக்கு